Hi, hello and welcome to everyone. India la megapiriya e-commerce website na adu Amazon and Flipkart da. First la adula edavadhu purchase pananumna cash on delivery apdi illana online net payment pannikalam. Apparama konja adutha level ku poite credit card la EMI option kondu vandanga. Neenga porula vaangite maasam credit card la amount kattra maadhiri kuduthanga. But appo net cash illama EMI la product venumna credit card irukkom katta rombave request panna vendi irundhathu. Avangalukkaga ippo Amazon and Flipkart rendu perume pay later appdinu or option kondu vandirukanga. Idu rombave useful ah irukudhu. Idha patti dhaan indha video la detail ah paaka porom. So video ku la poradhukku munadi neenga nama channel ah subscribe pannalam. Marakama subscribe pannirunga. At the same time indha video end la ungalku pidichirundhuchu appadina marakama video va like pannirunga. Ippo vaanga video ku la pogalam. இந்த EMI ஆப்ஷன் ரொம்ப பேர் லைக் பண்ணதனால இப்போ ரீசன்ட் இயரா Amazon and Flipkart இந்த ரெண்டு பேருமே அவங்களோட பே லேட்டர் அப்படினு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பே லேட்டர் ஆப்ஷன் நியர்பை கிரெடிட் கார்டு மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பர்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் நெக்ஸ்ட் மந்த் நீங்க எத்தனை மாசம் EMI போட்டுக்கிங்களோ அவ்வளவு மாசம் அக்கவுண்ட்ல அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும். ஓகே, இந்த பே லேட்டர் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணணும், என்ன வேணும் அப்படினு கேட்டிங்கனா Amazon and Flipkart ரெண்டுலயுமே மெனு ஆப்ஷன் இருக்கும். அதுல பே லேட்டர் அப்படினு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அதில் கேட்குற பேசிக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இகேஒய்சி முடிஞ்சிடும். அதே சமயம் இதுக்கு ஆதார் கார்டு, ஓடிபி வெரிஃபிகேஷன் அண்ட் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த பேன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸை வச்சு தான் உங்களோட பர்ச்சேஸ் லிமிட் எவ்வளோ கொடுக்கலாங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததான் இந்த பே லேட்டர் ஆப்ஷனில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வரீங்களோ பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிரெடிட் கார்டு லிமிட் மாதிரி தான். பட் ஸ்டார்டிங்கில் ஒரு 7000 பேசிக்காக கொடுப்பாங்க. நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பண்ண லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நான் இதுவரைக்கும் ஒரு 5 மொபைல் பர்ச்சேஸ் பண்ணி கட்டியிருக்கேன். எனக்கு இப்போ 35000 லிமிட் இருக்குது. ஸோ பேமெண்ட் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. மேக்ஸிமம் 50000 வரைக்கும் உங்களுக்கு லிமிட் கொடுப்பாங்க. ஓகே, இந்த பே லேட்டர் ரீபேமெண்ட்டை பொறுத்தவரை ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் மேனுவலாக கட்ட வேண்டியிருக்கும். ஆட்டோ டெபிட் கம்பல்சரி கிடையாது. பட் அமேசானில் ஆட்டோ டெபிட் கம்பல்சரி கேட்குறாங்க. பட் பேமெண்ட் நீங்கள் மேனுவலாகவும் பண்ணிக்க முடியும். அதே சமயம் அமேசானில் இந்த மாதம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா வர ஃபஸ்ட் மந்த் 1 to 5th கட்ட வேண்டியதில்லை. நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் கட்டினா போதும். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் இந்த மாதம் 29 வாங்கினீங்கன்னா கூட அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேயே கட்ட சொல்லுவாங்க. அந்த ஒரு ட்ராபேக் ஃப்ளிப்கார்ட்டில் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இந்த பே லேட்டர் ஆப்ஷனை Amazon and Flipkart எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அமேசானை பொறுத்தவரை கேபிட்டல் ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ஜாயின் பண்ணி தான் பண்ணுறாங்க. இந்த பேமெண்ட் ஃபுல்லாகவே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அமேசான் கிடையாது. பட் இப்போது ரீசெண்ட் டேஸாக இந்த கேபிட்டல் ஃப்ளோட் இன்னும் சில பேங்க் கூட ஜாயின் பண்ணி ஒரு லோனில் 2-3 டிவைட் பண்ணி தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. சேம் டைம் ஃப்ளிப்கார்ட்டும் அதே மாதிரி தான் சில பேங்க்ஸ் கூட ஜாயின் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த பே லேட்டர் ஆப்ஷனை பொறுத்தவரை அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் இந்த ரெண்டு பேருமே மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஓகே, இந்த பே லேட்டர் ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வர மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக கால்குலேட் பண்ணும்போது நியர்பை ஒரு 0.5% வரும். 20000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 9 மந்த்ஸ்க்கு ஒரு 1000 something எக்ஸ்ட்ரா வரும். இதை பொறுத்தவரை ஓகேவே தான் இருக்கு. பட் கிரெடிட் கார்டில் நீங்கள் இதையே பர்ச்சேஸ் பண்ணும்போது 0% இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் நிறைய டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இவங்க சேலில் ப்ராஃபிட் பார்க்குறாங்க, பேங்க் சைடு இன்ட்ரெஸ்ட்டுக்காக பே லேட்டர் சர்வீஸ் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இந்த பே லேட்டரில் இருக்க ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்க்கல, இந்த பே லேட்டர் ஆப்ஷனை பொறுத்தவரை நிறைய பேங்க் கூட டை அப் பண்ணுறாங்க. ஸோ நிறைய லோன் லிஸ்ட் உங்கள் சிபிலில் ஆட் ஆகும். அதே சமயம் எந்த அளவுக்கு இது சேஃப்டி இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு 20000 ரூபாய் லோன் கொடுத்துட்டு உங்கள் ப்ரூஃபில் அவன் பல்காக லோன் வாங்கினாலும் வாங்கலாம். இதை ஏன் சொல்கிறேன்னா எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லோன் சிபிலில் காட்டிகிட்டு இருக்கு. பட் எந்த ஒரு பேமெண்ட் ரெக்வஸ்ட்டும் எனக்கு வரல, நான் எடுத்த லோன் மட்டும்தான் கட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் எக்ஸ்ட்ரா லோன் சிபில் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்குது. இவங்க யூஸ் பண்ணுற அதே லோன் சீரியல் பேட்டர்னில் தான் அந்த லிஸ்ட்டும் இருக்குது. அதனால தான் இந்த டவுட் எனக்கு வருது. இந்த பே லேட்டரில் இருக்க இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காக வேறு லோன் ட்ரை பண்ணுறீங்க இல்லை ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பே லேட்டர் பக்கம் போகாதீங்க. சிபிலில் சின்ன சின்ன லோன் நிறைய காட்டிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய லோன் எடுக்கிறதுல ரொம்பவே சிரமத்தை கொடுத்துரும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கங்க. ஓகே, எப்பவும் போல் இந்த வீடியோவுக்கும் கன்க்ளூஷன் அப்படின்னு வர பே லேட்டரில் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே கம்மி தான். ஸோ வாங்கலாம், தப்பில்லை. பட் நீங்கள் சிபில் லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அவங்களோட பார்ட்னர் பேங்க் சைட் ஏதாவது எக்ஸ்ட்ரா லோன் இருந்தால் வெரிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ரிஸ்க்கே வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அதே சமயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான ஆன்சர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.